தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண்கள் இன்று காலை 11 மணிக்கு வெளியீடு. இணையதளங்கள் SMS மூலம் மாணவர்கள் முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு. நீட் தேர்வுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் அவரவர் பயின்ற பள்ளிகள் வாயிலாக விண்ணப்பியுங்கள். பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தல். சேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையால் தென்னை நார் உற்பத்தி பாதிப்பு. 100க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளில் பஞ்சு தயாரிக்கும் மூலப்பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு. இந்திய கடற்படைக்கு சொந்தமான அதிநவீன நீர்மூழ்கி கப்பல் தூத்துக்குடி துறைமுகம் வருகை. போர் ஒத்திகைக்காக நிறுத்தப்பட்டுள்ளதா என பரபரப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை. மேட்டூர் அணைக்கான தண்ணீர் வரத்து 9000 கன அடியாக அதிகரிப்பு. மும்பை கட்டிட விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் வழங்கப்படும் என பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என எதிர்பார்ப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி டுவிட்டரில் கருத்து தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் வரும் 26ஆம் தேதி முதல் இளங்கலை மற்றும் முதுகலை வகுப்புகளுக்காக கல்லூரிகள் திறக்கப்படும் என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் 61 ட்ரோன்களும் 4 சுரங்கங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக எல்லை பாதுகாப்பு படை தலைவர் ராஜேஷ் அஸ்தானா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை ஊழியர்கள் அலுவலர்கள் உள்ளிட்டோர் ஜீன்ஸ் மற்றும் டி ஷர்ட்களை அணிய தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் கொரோனா ஊரடங்கை ஜூலை 26ஆம் தேதி வரை நீட்டித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கியில் இந்தியா தனது முதலாவது போட்டியில் நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் 5வது சீசன் T20 போட்டிகள் இன்று சென்னையில் தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் கோவை கிங்ஸ் சேலம் ஸ்பார்டன்ஸ் மோதுகின்றன. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று காலை 11 மணி அளவில் வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் 2020-2021 கல்வியாண்டில் பிளஸ் டூ பயின்ற மாணவர்களுக்கு கொரோனா காரணமாக பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன. தற்போது 10 மற்றும் 11ஆம் வகுப்பில் மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்டு பிளஸ் டூ தேர்வுக்கான முடிவுகளும் அதற்கான மதிப்பெண் பட்டியலும் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்படுகிறது. இதனால் மாணவர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்வு முடிவுகள் இணையதளங்கள் மூலம் வெளியாவதுடன் பள்ளிகளில் மாணவர்கள் கொடுத்திருந்த செல்போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கப்பட உள்ளது. பள்ளி மாணவர்கள் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியினை பதிவு செய்து மதிப்பெண்களுடன் கூடிய தேர்வு முடிவுகளை www.dge.tn.gov.in மற்றும் www.dge.tn.nic.in என்ற இணையதளங்கள் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். மேலும் வரும் 22ஆம் தேதி முதல் இணையதளங்களில் தங்களுக்கான மதிப்பெண் பட்டியலை தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் அவரவர் பயின்ற பள்ளிகள் வாயிலாக விண்ணப்பிக்க பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் நீட் தேர்வு எழுத விரும்பும் மாணவர்களை ஒருங்கிணைத்து தத்தமது பள்ளிகள் வாயிலாக விண்ணப்பிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. நீட் தேர்வுக்கு விண்ணப்பங்களை அனுப்புவதற்கான பணிகள் வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்றும் தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீட் தேர்வுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கும் நடைமுறை கடந்த 16ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இத்தேர்வு தமிழ்நாட்டில் 18 நகரங்களில் நடைபெறவுள்ளது.
இந்திய கடற்படைக்கு சொந்தமான அதிநவீன நீர்மூழ்கி கப்பல் சிந்து சாஸ்திரா தூத்துக்குடி துறைமுகத்தில் உள்ள INS கட்டபொம்மன் கடற்படை தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சமீப காலமாக வங்கக்கடல் பகுதியில் இலங்கையை ஒட்டிய பகுதியில் சீனா தனது கடற்படை பலத்தை அதிகரித்து இந்தியாவுக்கு மறைமுகமாக போர் பதற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் இந்திய தரப்பிலும் ராணுவ வலிமையை அதிகரிக்கும் பொருட்டு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக இலங்கை கடற்பரப்பை ஒட்டி இந்திய பகுதியில் உள்ள தூத்துக்குடி துறைமுகத்தில் இந்த அதிநவீன நீர்மூழ்கி கப்பல் நடுக்கடலில் போர் ஒத்திகையில் ஈடுபட நிறுத்தப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்த கப்பலில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யவும் பெட்ரோல் டீசல் மற்றும் அடிப்படை தேவையான தண்ணீரை நிரப்புவதற்காகவும் நீர்மூழ்கி கப்பல் தூத்துக்குடி கப்பல் தளத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டாலும் நடுக்கடலில் போர் ஒத்திகைக்காக சிந்து சாஸ்திரா கப்பல் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கப்பல் ஒருவார காலம் தூத்துக்குடி துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. சேலம் மாவட்டம் மூமலூர் தாரமங்கலம் காடையம்பட்டி வட்டாரத்தில் சுமார் 30 மேற்பட்ட கிராமங்களில் தென்னை நார் மற்றும் நார் துகள்களான நார்கழிவு பஞ்சுக்கட்டிகள் தயாரிக்கும் நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகள் உள்ளன. இதில் தாரமங்கலம் வட்டாரத்தில் மட்டுமே 100 மேற்பட்ட தொழிற்சாலைகள் உள்ளன. தினமும் ஆயிரக்கணக்கானோர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தென்னை நார் துகள் கட்டி தயாரிப்பில் வேலைவாய்ப்பு பெறுகின்றனர். இந்நிலையில் மழைக்காலம் துவங்கிய நிலையில் கடந்த ஒரு மாதமாக மழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் நார்த்துகள் தயாரிப்பு பாதித்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நார்கழிவு பஞ்சு கட்டிகள் தயாரிப்பாளர்கள் கூறும்போது ஓமலூர் தாரமங்கலம் காடையம்பட்டி வட்டாரத்தில் உற்பத்தியாகும் தென்னை நார் துகள் கட்டிகள் சீனா ஓமன் நெதர்லாந்து ஸ்பெயின் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் மழை காரணமாக வெயில் இல்லாததால் நார்த்துகள் உலர்த்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இதனால் பஞ்சுக்கட்டிகள் தயாரிப்பு 60% குறைந்து தொழில் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே பெருங்காமநல்லூரில் நீர் மேலாண்மையை பறைசாற்றும் சுமார் 400 பழமையான கல்வெட்டை தொல்லியல் ஆய்வாளர் காந்திராஜன் தலைமையிலான குழு கண்டுபிடித்துள்ளது. சுமை தாங்கி கல் வடிவில் உள்ள இந்த கல்தூண் 7 உயரத்தில் காணப்படுகிறது. இந்த பகுதியில் உள்ள கண்மாய் நீரை மதகுகள் மூலம் பகிர்ந்து கொடுக்கும் பணியை செய்து வந்த ஒருவர் மதகை திறக்க நீரில் மூழ்கிய போது உயிரிழந்ததாகவும் தான் இறந்துவிடுவோம் என தெரிந்தே நீரில் மூழ்கி உயிர் தியாகம் செய்தவரின் நினைவாக கல்தூண் அமைக்கப்பட்டதாகவும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. செம்மான் என பெருமையுடன் அழைத்து அவரது நினைவாக கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்றுவரை இந்த பகுதி மக்களின் வழிபாட்டு சின்னமாக இந்த கல்தூண் திகழ்ந்து வருவதாகவும் காந்திராஜன் கூறுகிறார். இந்த கல்வெட்டு வந்து மிக அரிதான கல்வெட்டு. எப்படின்னா இந்த கல்வெட்டு அருகாமையில் உள்ள பெருங்காமனூர் கண்மாயோட நிறைய தொடர்புடையது. இந்த பெருங்காமனூர் கண்மாய் அந்த நீர் பராமரிப்பு வேலை செய்து வந்த செம்மான் என்ற ஒரு குடும்ப வழியில் வந்த ஒருவர் அந்த பணியின் போது அவர் இறந்திருக்கிறார். அவர் இறந்தவரின் நினைவாக இந்த இடத்தில் நினைவுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இது சுமார் ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு உட்பட்ட காலத்தைச் சேர்ந்ததாக கருது. ஆயிரத்தி 1971 நடைபெற்ற பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. இதன் 50வது ஆண்டை கொண்டாடும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைநகர் டெல்லியில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் வெற்றி தீப பந்தத்தை ஏற்றி வைத்தார். இந்த வெற்றி தீபம் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற நிலையில் திருச்சி தேசிய கல்லூரி வளாகத்தை வந்தடைந்தது. கல்லூரியில் வைக்கப்பட்ட வெற்றி தீபச் சுடரை தேசிய கல்லூரி முதல்வர் NCC மற்றும் தேசிய மாணவர் படையினர் மரியாதை செலுத்தி வரவேற்றனர். தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் கர்நாடக அணைகளில் தண்ணீர் நிரம்பிய நிலையில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. தற்போது கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கன அடியும் கிருஷ்ணராஜ சாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 2,000 கன அடியும் ஆக மொத்தம் 14,000 கன அடி அளவுக்கு மட்டுமே காவிரியிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட தண்ணீர் மேட்டூர் அணையை வந்தடைந்துள்ளது. மேட்டூருக்கு வினாடிக்கு 9,000 கன அடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதாக பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தற்போது சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.
கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா பகுதிகளான குணா குகை தூண்பாறை பூங்காக்கள் மற்றும் படகு சவாரிகள் திறக்கப்படவில்லை எனினும் மனதை மயக்கும் மையமாக கொடைக்கானல் ஏரிச்சாலை பகுதி மாறியுள்ளது ஏரிச்சாலை பகுதியில் குதிரை சவாரி மிதிவண்டி சவாரி செய்தும் புகைப்படங்கள் எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றனர் மலைப்பகுதியில் நிலவி வரும் குளிர்ச்சியான இதமான சூழல் அனுபவிக்கத்தக்கதாக உள்ளதாகவும் பயணிகள் ஓரளவு வர தொடங்கியுள்ளதாலும் வணிகர்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுகின்றனர் ஊரடங்கு தளர்த்தப்பட்டு தமிழகத்தில் அனைத்து சுற்றுலா தலங்களும் படிப்படியாக திறக்கப்பட்டு வரும் நிலையில் மூன்று மாதங்களுக்கு பிறகு ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடிக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர்வாசிகளும் மகிழ்ச்சியடைந்தனர் பேருந்துகள் மாலை 5 மணி வரை ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடிக்கும் தனுஷ்கோடியிலிருந்து கோதண்டராமர் கோவில் வேர்கோடு வழியாக ராமேஸ்வரம் வரை இருவழி பயணமாக இயக்கப்பட்டு வருவதாக ராமேஸ்வரம் போக்குவரத்து துறையினர் தெரிவித்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அடுத்த பெரும்புளியூர் கிராமத்தில் மியாக்கபுரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது ஆஷாட நவராத்திரி விழாவை முன்னிட்டு கடந்த 8 நாட்களாக வராகி அம்மனுக்கு சிறப்பு யாகசாலை பூஜை அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன வராகி அம்மன் விபூதி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஆடி 2ஆம் நாள் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் குவிந்தனர் திருக்கோயில் எதிரே உள்ள அக்னி தீர்த்த கடற்கரையில் பக்தர்கள் புனித நீராடினர் ஆனால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் வளாகத்தில் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் பக்தர்கள் புனித நீராட தடை இருந்து வருவதால் ஏமாற்றம் அடைந்தனர் எனவே அரசு புண்ணிய தீர்த்தங்களில் புனித நீராட அனுமதி அளிக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் திண்டுக்கல் அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மீன்களை பிடித்துச் சென்றனர் திண்டுக்கல் மாவட்டம் அடியநூத்து அடுத்த நல்லாப்பட்டியில் உள்ள ராஜகுளம் குளத்தில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு பெய்த மழையால் நிரம்பியது இதையடுத்து ஊர் பொதுமக்கள் சார்பில் பணம் வசூல் செய்து குளத்தில் கெண்டை கட்லா கோகு முள்ளுக்கெண்டை உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன் குஞ்சுகளை வாங்கிவிட்டிருந்தனர் இந்நிலையில் இன்று நல்லாப்பட்டி பொதுமக்கள் குளக்கரையில் உள்ள கன்னிமார் கோவிலில் சாமி கும்பிட்ட பின்பு மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்டனர் இதில் நல்லாம்பட்டியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மீன்களை ஆர்வமுடன் பிடித்துச் சென்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியப்பாடி அருகே ஆந்திர மாநில எல்லையில் கவுண்டன்யா வன விலங்குகள் சரணாலயம் ராமக்குப்பம் அருகே திம்மக்கெடா பாறை மடுவு ஆகிய இடங்களில் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர்வீழ்ச்சிகள் உருவாகியுள்ளன இந்த நீர்வீழ்ச்சிகளில் குளிக்க வாணியம்பாடி ஆம்பூர் நாற்றம்பள்ளி ஆலங்காயம் திருப்பத்தூர் குடியாத்தம் பேர்ணாம்பட்டு போன்ற பகுதிகளிலிருந்து ஏராளமான இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் படையெடுத்து வந்த வண்ணம் உள்ளனர் வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் அதிக கூட்டம் கூடி வருவதால் வனத்துறையினர் இதனை தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியுள்ளனர் அரியலூர் மாவட்டம் அரியலூர் ரயில் நிலையம் சாத்தமங்கலம் ஆகிய பகுதிகளில் நெல் சேமிப்பு நிலையங்களையும் பார்னச்சேரி தேளூர் ஆகிய பகுதிகளில் புதிய நெல் சேமிப்பு நிலையம் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யும் பணியினையும் மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி மற்றும் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் மேலும் புதிதாக அரியலூர் மாவட்டத்தில் 20,000 மெட்ரிக் டன் சேமிப்பு நிலையம் அமைப்பதற்காக தேளூர் மற்றும் பார்பனச்சேரி உள்ளிட்ட இடங்களில் கள ஆய்வு செய்யப்பட்டது இதனால் வரும் காலங்களில் மழையில் நெல் மூட்டைகள் நனைந்து வீணாவதை தடுக்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் காமராஜர் நகரில் உள்ள வியாபார சங்க கட்டிடத்தில் அக்குபஞ்சர் மற்றும் இயற்கை சிகிச்சை மருத்துவர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அச்சங்க நிறுவனர் டாக்டர் சிவபாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் எம்எல்ஏ தங்கபாண்டியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது அக்குபஞ்சர் மற்றும் இயற்கை சிகிச்சை மருத்துவர்களுக்கு தனிநல வாரியம் அமைக்க வேண்டும் அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அக்குபஞ்சர் மருத்துவர்களை இலவசமாக பயன்படுத்தி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடப்பட்டது கோ
கோவை பல்கலை மானியக்குழு யுஜிசி சார்பில் கோவை அரசு கலைக் கல்லூரி தாவரவியல் துறைக்கு வழங்கப்பட்ட தன்னாட்சி நிதி நிறுத்தப்பட்டுள்ளது. கோவை அரசு கலைக் கல்லூரியில் தாவரவியல் துறைக்கு 2012 ஆண்டுக்கான ஆராய்ச்சி சிறப்பு பயிற்சி வகுப்பு பிரிவின் கீழ் 41 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 2017 ஆண்டுடன் கால அவகாசம் முடிந்தும் அதற்கான பயன்பாட்டு சான்றிதழ் ஆவணங்களை யுஜிசிக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. பலமுறை இது தொடர்பாக கடிதம் அனுப்பியும் கல்லூரி தரப்பிலிருந்து பதில் இல்லாததால் நிதி நிறுத்தி வைக்கப்பட்டதுடன் கடந்த 2012 வழங்கப்பட்ட 41 லட்சம் நிதியை வட்டியுடன் சேர்த்து 55 லட்சம் திருப்பி அளிக்கவும் யுஜிசி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து கோவை அரசு கலைக் கல்லூரி முதல்வரிடம் கேட்டபோது கமிட்டி அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். சீர்காழி அருகே திருமுல்லை வாசலில் சுருக்குமடி வலை பயன்பாட்டிற்கு அனுமதி கேட்டு மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திடீர் அலை சீற்றத்தில் பலர் நிலை தடுமாறி தண்ணீரில் விழுந்தனர். இதில் பாதிக்கப்பட்டு 6 மீனவ பெண்கள் மயக்கமடைந்தனர். சக மீனவர்கள் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனை கொண்டு சென்றனர். இதையடுத்து போலீசார் மீனவர்கள் அனைவரையும் பேச்சுவார்த்தை நடத்தி கரைக்கு அழைத்து வந்தனர். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் மீன்வளத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். பிறகு வாணியக்குடி பகுதியைச் சேர்ந்த கடலில் உயிரிழந்த மீனவர்களின் குடும்பத்தினருக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அந்த நிகழ்ச்சியில் பலர் முகக்கவசம் அணியாமல் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் திரண்டிருந்தனர். அதுமட்டுமின்றி மேடையில் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், மனோ தங்கராஜ் ஆகியோர் உட்பட பலர் முகக்கவசம் அணியாதது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த கொண்டரசம்பாளையத்தைச் சேர்ந்தவர்கள் செந்தில்குமார், கார்த்திகா இவர்களுக்கு தரணிஸ், ரித்திக் என்று 2 குழந்தைகள் உண்டு. கார்த்திகா ஏற்கனவே உடல்நலக்குறைவால் இறந்துவிட்ட நிலையில் கடந்த 40 நாட்களுக்கு முன்பு கொரோனாவில் பாதிக்கப்பட்டு செந்தில்குமார் உயிரிழந்தார். பெற்றோரை இழந்த சிறுவர்கள் வாழ்வாதாரத்துக்கு வழி தெரியாமல் நின்றனர். இதை அறிந்த அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு முதலமைச்சரின் நிவாரண உதவித்தொகை கிடைப்பதற்காக நடவடிக்கை எடுத்து ரூபாய் 5 லட்சம் வங்கியில் செலுத்தி மொத்தம் ரூபாய் 10 லட்சத்திற்கான பத்திரத்தை வழங்கினார். சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு கடந்த 16ஆம் தேதி இரவு சிதம்பரத்தைச் சேர்ந்த காளிமுத்து என்று முதியவர் சாமி கும்பிட சென்றபோது இரவு நேரத்தில் உள்ளே வரக்கூடாது என அவரை கோயிலில் கூலி வேலை செய்பவர்கள் கூறியுள்ளனர். அப்போது அவர்களுக்கும் காளிமுத்துவுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு காளிமுத்து வெளியே சென்றுள்ளார். வெளியே வந்து ஒரு வீட்டில் அமர்ந்திருந்தபோது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த 4 பேரும் அந்த முதியவரை தகாத வார்த்தைகளால் வசைப்பாடி மிரட்டி அவரை அடித்துள்ளனர். இதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இது சம்பந்தமாக காளிமுத்து அளித்த புகாரின் பேரில் கோயிலில் வேலை செய்யும் செல்வம், சூர்யா, ராம்குமார், வெற்றிவேல் ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை கான்சாமேட்டு தெருவில் உள்ள குறுகிய சாலையில் திமுகவினர் வைத்துள்ள மிகப்பெரிய அளவிலான பேனர் வாகன ஓட்டிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மத்திய தொகுதிக்குட்பட்ட 85வது வார்டு பகுதியில் இலவச தடுப்பூசி முகாம் நடைபெறவுள்ளதையொட்டி நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் தளபதி ஆகியோரை வரவேற்று திமுக நிர்வாகிகள் மிகப்பெரிய அளவிலான பேனரை வைத்துள்ளனர். சாலைகளில் பேனர்களை வைத்து அதனால் ஏராளமான உயிரிழப்பு சம்பவங்கள் நடந்துள்ள நிலையில் திமுகவினர் தற்போது வைத்துள்ள இந்த பேனர் பொதுமக்களுக்கு இடையூறை ஏற்படுத்துவதோடு அல்லாமல் உயிருக்கு உலைவைக்கும் ஆபத்தையும் எதிர்நோக்கியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இதனிடையே திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி திமுகவினர் அனுமதியின்றி பேனர்கள் ஏதும் இனி வைக்கக்கூடாது என வேண்டுகோள் விடுத்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். திருப்பூர் அருகே மதுக்கடையின் உள் அமர்ந்து மது அருந்திய நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையில் விற்பனையான 3 லட்சத்து
97,900 ரூபாய் பணத்தை லாக்கரிலும் டேபிளில் உள்ள டிராவில் 15,000 ரூபாய் வைத்து பூட்டிவிட்டு கடை ஊழியர்கள் வழக்கம் போல் சென்றுள்ளனர். இந்நிலையில் அவினாசி போலீசார் அவ்வழியாக ரோந்து பணி மேற்கொண்டபோது கடைக்குள் இருந்து சத்தம் வருவது கேட்டு உடனடியாக சென்று பார்த்தனர். அப்போது கடையின் வெளிப்பூட்டு உடைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் உள்ளே சென்று பார்த்தபோது லாக்கரை ஒருவர் கல்லால் உடைக்க முயற்சி செய்துள்ளார். உடனடியாக அவரை பிடித்து விசாரித்ததில் அவர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ரித்தேஷ் என்பதும் பூட்டை உடைத்து 3,000 ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்களை குடித்துவிட்டு 15,000 ரூபாய் பணத்தையும் எடுத்துக்கொண்டு லாக்கரை உடைத்து வெளியே வர முயற்சித்தபோது கையும் களவுமாக சிக்கிக் கொண்டார். இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து 15,000 ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கண்ணமங்கலம், களம்பூர், சந்தவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த இரு தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக முள்ளிப்பட்டு கிராமத்தில் 75 வயதுடைய ஜெகதாம்பாள் என்ற மூதாட்டின் ஓட்டு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது இடிந்து விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதேபோல் கண்ணமங்கலம் பேரூராட்சி பகுதியில் உள்ள அழகேசன் என்ற விவசாய கூலி தொழிலாளியின் குடிசை வீட்டின் சுவர்கள் இடிந்து விழுந்துள்ளது. வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் நாகல்கேணி பகுதியில் நடந்து சென்ற சவுந்தர்யா என்ற பெண்ணிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் செல்போனை பறித்துக் கொண்டு தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து சவுந்தர்யா சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் ஒருவர் குன்றத்தூரைச் சேர்ந்த டேனியல் மற்றும் மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த சகாயராஜ் என்பதும் இருவரும் உறவினர்கள் என்பதும் தெரியவந்தது. இந்நிலையில் மது அருந்துவிட்டு திருநீர்மலை சாலை நாகல்கேணி சென்றபோது டேனியல் தன்னிடம் செல்போன் இல்லை என்ற இயக்கத்தால் திருட்டில் ஈடுபட்டுள்ளார். ஏன் இப்படி செய்தாய் என சகாயராஜ் கேட்க செல்போன் வேண்டும் என்ற ஆசையில் யூ டியூபை பார்த்து திருட கற்றுக்கொண்டதாகவும் கூறியுள்ளார். இதை வாக்குமூலமாக எடுத்துக்கொண்ட போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள செங்குந்தபுரம் 4வது குறுக்கு தெருவில் வசிப்பவர் சக்தி செல்வராஜ். இவர் குடும்பத்துடன் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு பாண்டிச்சேரிக்கு சென்றபோது இவரது வீட்டின் ஓட்டை பிரித்து உள்ளே புகுந்த திருடர்கள் 4,000 ரூபாய், 2 கிராம் தங்க நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதேபோல் 6வது குறுக்கு தெருவில் வசிக்கும் தனசேகரின் வீட்டிலும் ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கி 10,000 ரொக்கம், 2 மோதிரம், 2 கிராம் நகை, ஏடிஎம் கார்டு, வீடு நில பத்திரம் உள்ளிட்டவர்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அம்மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மேகேதாட்டு திட்டத்தால் புதுச்சேரி விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் எனவே அத்திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி மத்திய அரசிடம் வலியுறுத்துவோம் என்று கூறினார். பகுதிகளில் உள்ள மின் கம்பங்கள் முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தால் ஆங்காங்கே மின் கம்பங்கள் மற்றும் மின் வயர்கள் சேதமடைந்து காணப்படுகின்றன. இந்நிலையில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் அருகே உள்ள தெருவில் பழுதுடைந்த மின்கம்பத்தில் மின்சாரம் பாய்ந்து மாடு ஒன்று துடிதுடித்து உயிரிழக்கும் சிசிடிவி காட்சிகள் மனதை உலுக்குகிறது. மின்சாரம் தாக்கி மாடு உயிரிழந்த அதே இடத்தில் மனிதர்கள் எவராவது இருந்திருந்தால் மிகப்பெரும் பாதிப்பை சந்திக்க வேண்டியிருக்குமே எனவும் மாடுகள் தங்கள் உயிரை கொடுத்து மனிதனின் உயிரை காப்பாற்றியுள்ளது என்பதே நிதர்சன உண்மை என்றும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே மின்வயர் பராமரிப்பு விவகாரத்தில் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு பிரச்சினையை சரிசெய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே விட்டுக்கட்டி கிராமத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் கொரோனா பெருந்தொற்று முற்றிலும் ஒழியவும் மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டியும் மகா ருத்ர ஹோமம் நடைபெற்றது. இந்த யாகத்தில் கிராம மக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நாகை மீன்பிடி துறைமுகத்தில் நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்களின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் முடிவில் அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்கும் மடிவலை பயன்பாடு தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் 3 மாவட்ட மீனவர்கள் கலந்து கொள்வதில்லை என்றும் இரட்டை மடி, சுருக்கு வலை, ஸ்பீடு என்ஜின் ஆகியவற்றை பயன்படுத்துவதில்லை என்றும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 1983 மீன்பிடி தொழில் மசோதாவுக்கு எதிர்ப்பு உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் மாதரப்பாக்கம் அடுத்த கூவலம்பேடு பகுதியில்
ஹாலோ பிளாக் கற்களை ஏற்றிக்கொண்டு வந்த டிராக்டர் ஒன்று சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது சாலையின் குறுக்கே மற்றொரு வாகனம் வந்த நிலையில் ஓட்டுநர் திடீரென பிரேக் அடித்துள்ளார். இதில் டிராக்டர் தலைகீழாக கவிழ்ந்தது. ஓட்டுநர் குமார், சதீஷ் ஆகிய இருவரும் டிராக்டருக்கு அடியில் சிக்கி நிகழ்விடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கவரைப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் ஏடிஎம்மில் பணம் எடுக்க வந்த நபர்களிடம் உதவி செய்வதாக கூறி பணத்தை எடுத்து தன் கணக்கில் செலுத்திக் கொண்ட காமேஸ்வரன் என்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். பணம் எடுத்த நபர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து குறிப்பிட்ட ஏடிஎம்மில் சென்று பார்த்தபோது மேலும் பலரை ஏமாற்ற அதே ஏடிஎம்மில் காத்திருந்ததால் போலீசாரிடம் சிக்கினார். மதுரை மத்திய சிறையில் இருந்த பெண் கைதி உடல்நலக்குறைவு காரணமாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஆயுள் தண்டனை கைதியான நீலம்மாள் என்ற 85 வயது பெண்மணி உடல் நலக்குறைவு காரணமாக கடந்த மாதம் 14ஆம் தேதி அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சியில் கடந்த ஜனவரி மாதம் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் வீரமுத்துவின் வீட்டில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் ஒரு பெண், 2 ஆண்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் அவர்களிடமிருந்து 885,000 ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பூரில் பெண்களை ஏமாற்றி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருப்பூரில் மசாஜ் சென்டர் என்ற பெயரிலும் தனி வீடுகளை வாடகைக்கு எடுத்தும் பாலியல் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக கிடைத்த தகவலை அடுத்து மேற்கொண்ட சோதனையில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 3 பெண்கள் மீட்கப்பட்டு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பகுதிகளில் கடைகளில் மறைத்து வைத்து விற்பனை செய்த தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா போன்ற பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருகே மதுபோதையில் லாரியை ஓட்டிச் சென்று மின்கம்பங்கள் மீது மோதிய ஓட்டுநரை பொதுமக்கள் சுற்றி வளைத்ததால் ஓட்டுநர் தப்பி ஓடினார். அதன்பின் லாரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே சென்று கொண்டிருந்த லாரி நிலை தடுமாறி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மரத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளாகியது. விபத்தில் இடதுபுறமாக அமர்ந்திருந்த ஓட்டுநரின் கால் சிக்கிக் கொண்டதால் அங்கு வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மற்றும் கிராம மக்கள் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் ஓட்டுநரை மீட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள குலதீபமங்கலம் கிராமத்தில் உள்ள அம்மன் ஆலயத்தின் அருகே மின்கம்பிகள் தாழ்வாக செல்வதால் அதை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இதுகுறித்து மின்வாரிய ஊழியரிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கையும் எடுக்காததால் மின்துறை அதிகாரிகள் கம்பிகளை அகற்றி வேறு இடத்தில் அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. குறைந்து வருவதை தொடர்ந்து உஸ்பெகிஸ்தானில் இருந்து கத்தார் ஏர்வேஸ் விமானம் மருத்துவ சுற்றுலா பயணிகளுடன் கோவை விமான நிலையத்திற்கு வருகை தந்தது. தற்போது கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற உஸ்பெகிஸ்தான் நோயாளியை ஏற்றுக்கொண்டு நேரடியாக வெளிநாட்டு விமானம் கோவை வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஏரிக்கரை புறவழிச்சாலையில் பேருந்து நிறுத்தத்தின் அருகில் இருந்த சுமார் 50 ஆண்டுகள் பழமையான மரம் அங்கு பெய்த கனமழை காரணமாக சாய்ந்துள்ளது. மரம் இரவு நேரத்தில் சாய்ந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பின்னர் மதுராந்தகம் தீயணைப்பு துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தினர். ஆந்திர மாநிலத்தில் இருந்து தேனி மாவட்டத்திற்கு கஞ்சா கடத்தி வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் தேனி பெரியகுளம் சாலையில் அன்னஞ்சி விளக்கு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அங்கு வந்த அரசு பேருந்திலிருந்து இறங்கிய நபர் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த நபரிடம் கஞ்சா பொட்டலங்களை கொடுத்துள்ளார். அப்போது இருவரையும் பிடித்த போலீசார் கடத்தி வரப்பட்ட ரூபாய் 160,000 மதிப்புள்ள 16 கிலோ கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனா்.
திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்த 15 பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்றுள்ளனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் வடமாலைப்பேட்டை அருகே சென்று கொண்டிருந்த போது வந்த லாரி இவர்கள் மீது மோதியது. இதில் ஒருவர் உயிரிழந்தார். காயமடைந்த 7 பேர் திருப்பதி அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்து லாரியை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் உள்ள 15 தடுப்பூசி மையங்களிலும் தடுப்பூசி தட்டுப்பாடு காரணமாக மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். மக்களிடையே தடுப்பூசி செலுத்திக் கொள்ள ஆர்வம் அதிகரிக்கும் அதே வேளையில் தடுப்பூசிகள் தட்டுப்பாடு நிலவுவதால் கூடுதல் தடுப்பூசிகளை ஒதுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. தூத்துக்குடியிலிருந்து நிலக்கரி ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆசானூர் அருகே சென்று கொண்டிருந்தது. அப்போது மழை பெய்ததால் சாலை வளைவில் திரும்பும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் லாரி ஓட்டுநர் மற்றும் உதவியாளரை நீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் மோரணம் கிராமத்தில் நெல் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெற்கதிர்கள் கனமழை பெய்ததால் சேதமடைந்தது. இதனால் சேதமடைந்த நெற்கதிர்களுக்கு வேளாண்மைத்துறை சார்பில் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற பவானி அம்மன் கோயிலில் ஆடி மாதத்தின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வர். இந்நிலையில் கொரோனா அச்சம் காரணமாக அதில் பாதியாக கூட்டம் குறைந்தது. கோயிலில் வேப்பிலை தோரணம் கட்ட, பொங்கல் வைக்க, சூடம் ஏற்ற அனுமதி மறுக்கப்பட்டு இருப்பது பக்தர்களை ஏமாற்றமடைய செய்தது. நெல்லை மாவட்டம் பங்களா சுரண்டை வேத கோயில் தெருவைச் சேர்ந்த பிரபல ரவுடி கோழி அருள்ராஜ், இவர் மீது பல காவல் நிலையங்களில் கொலை, வழிப்பறி உள்ளிட்ட 23 வழக்குகள் உள்ளது. தாழையூத்து பகுதியைச் சேர்ந்த கான்ட்ராக்டர் கண்ணன் என்பவர் கடந்த 12 தேதி கொலை செய்யப்பட்டார். இது சம்பந்தமாக அருள்ராஜ் வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ வெளியிட்டு அதில் சாதி கலவரம் தூண்டும் வகையில் பேசி கொலை மிரட்டல் விடுத்திருந்தார். நெல்லை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் சென்னை அத்திப்பட்டில் ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த அருள்ராஜை துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்து பிடித்து போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் போடியில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதையடுத்து அங்கு குளிக்க பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குவிந்தனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என்பதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை குரோம்பேட்டை சிஎல்சி லைன் 8 தெருவில் அரிசி கடை நடத்தி வந்தவர் ஆனந்தராஜ். இவர் தனது கடையை திறப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் வந்தபோது அவரை பின்தொடர்ந்து வந்த 2 நபர்கள் கடையின் வாசலிலேயே அவரை வெட்டி கொலை செய்துவிட்டு சென்றுவிட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். கொரோனா காரணமாக திருச்செந்தூர் புதிய கோவில் பேருந்து நிலையத்திற்கு புறநகர் பேருந்துகள் செல்லாமல் பகத்சிங் பழைய பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்படுகிறது. அதனால் பகத்சிங் பேருந்து நிலையத்தில் பயணிகள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். ஆனால் பயணிகள் ஓய்வு அறையில் இருக்கைகள் இல்லாததால் சிரமப்படுவதாகவும் இதனால் நிழற்குடை வசதி மற்றும் இருக்கைகள் அமைத்து தருமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை நசரத்பேட்டை அருகே பூந்தமல்லி போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் முன்னால் சென்ற வாகனத்தின் மீது மோதி கீழே விழுந்தனர். அவர்களை தூக்கிவிட போலீசார் சென்றபோது அவர்கள் அவசர அவசரமாக அங்கிருந்து நகர்ந்தனர். இதனால் விரட்டி சென்ற 2 பேரை போலீசார் பிடித்தனர். சோதனை செய்ததில் அவர்களிடம் கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இருவரையும் கைது செய்த போலீசார் தப்பி ஓடிய மற்றொருவரை தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் காவலர்களுக்கான போதைப்பொருள் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மருத்துவ அலுவலர் செல்வி பேசுகையில் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் காவல்துறையினர் உடலை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் பேசினார். இந்நிகழ்ச்சியில் 100 மேற்பட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டனர்.
அரியலூர் மாவட்டம் காரப்பாக்கம் பகுதியில் ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்த போது அப்பகுதியில் வாய்க்கால் கரை அருகே மினி சரக்கு லாரியில் மணல் கடத்துவது தெரியவந்தது. போலீசாரை கண்டதும் வாகனத்தை விட்டுவிட்டு கடத்தலில் ஈடுபட்டவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய நபர்களை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரியில் 500 மேற்பட்ட காய்கறி மற்றும் பூ விற்பனை செய்யும் வியாபாரிகள் பெங்களூர் பிரதான சாலையில் கடை போட்டு சாலையின் பெரும்பகுதியை ஆக்கிரமித்துள்ளனர். இதேபோல் சாலையை வழிமறித்து காய்கறி இறக்குவதும் ஏற்றுவதும் என பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சாலையில் வரும் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகியும் விபத்துகளை சந்திக்கின்றனர். இதனால் ஆக்கிரமித்துள்ள நடைபாதை வியாபாரிகளை வேறு இடத்திற்கு மாற்றக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்.